ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரூட் டூ இஸ் இர்ரேஷனல். அண்ட் இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்துட்டு இன்டைரக்ட் மெத்தடில் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இன்டைரக்ட் மெத்தட்னா மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். இந்த கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே நமக்கு ரூட் டூ இஸ் இர்ரேஷனல்னு ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பதிலாக இர்ரேஷனல் இல்லை அப்படின்னு நம்ம மாற்றி எடுக்கணும். தட் இஸ் ரூட் டூ வந்துட்டு ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணணும். அப்படி அசியூம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கும். அதில் இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். தட் இஸ் நம்ம அசியூம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ, தட் இஸ் ரூட் டூ வந்து இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் ஆகிரும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ரூட் டூ வந்துட்டு ரேஷ்னல் நம்பர்னு அசியூம் பண்ண போகிறோம். ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் அது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/3, 2/5, இது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். சப்போஸ் 2/4 ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காமன் டிவைசர் இருக்குது அப்படி தானே. இதை கேன்சல் பண்ணி நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 1/2 எழுதிக்கலாம். ஸோ இந்த 2/4 நம்ம 1/2 மாற்றுறோம்ல, இதுதான் என்னது ரேஷ்னல் நம்பர். ஸோ ரேஷ்னல் நம்பர் நமக்கு எந்த ஃபார்மில் இருக்கோம்னா, நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கும், டினாமினேட்டரில் வேல்யூ இருக்கும், ரெண்டுமே இன்டிஜராக தான் இருக்கும். அண்ட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு இடையில காமனான டிவைசர் இருக்காது. அப்படி இருந்தது அப்படின்னா கூட நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இப்படி எழுதுவோம். ஓகேவா. ஸோ ஜெனரல் ஃபார்ம் வந்துட்டு ரேஷ்னல் நம்பருக்கு எப்படி இருக்கும்னா, P/Q இந்த ஃபார்மில் இருக்கும். பி அண்ட் கியூ வந்துட்டு இன்டிஜராக இருக்கும். தட் இஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட்டுங்கிறது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் ஜீரோவாகவே இருக்கக்கூடாது, அப்படின்னா நமக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ இதில் ஒரு கண்டிஷன் என்ன வரும், கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பி அண்ட் கியூ, தட் இஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு இடையில காமன் டிவைசஸே இருக்கக்கூடாது. இவ்வளோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா தான் அது வந்துட்டு ரேஷ்னல் நம்பர். ஸோ இங்கே நம்ம ரூட் டூ வந்து ரேஷ்னல் நம்பர்னு எடுத்ததுனால இந்த ரூட் டூ வந்துட்டு P/Q இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம இந்த இக்குவேஷனை ஜஸ்ட் கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ ரூட் டூ இன்ட்டு கியூ ஈக்குவல் டு பி அப்படி கிடைக்கும். அடுத்து ரெண்டு சைடும் இதில் ஸ்குவார் எடுத்தோம்னா நமக்கு 2 × Q² = P² கிடைக்கும். பிகாஸ் ரூட் டூக்கு ஸ்குவார் எடுக்கிறப்ப 2 மாறிடும். ஓகேவா. தட் இஸ் இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா, P² வேல்யூ 2 × Q². இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் க்யூ வந்துட்டு ஒரு இன்டிஜர், தட் இஸ் க்யூ பிலாங்ஸ் டு இசட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ க்யூ இன்டிஜர் அப்படின்னா Q² இன்டிஜராக தான் இருக்கும். ஒரு இன்டிஜரை நம்ம ஸ்குவார் எடுத்தோம்னா அதுவும் இன்டிஜராக தான் இருக்கும். ஓகேவா. இப்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது பாருங்க, 2 × 1 அப்படி இருக்குது. தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது. அப்படின்னா இது கண்டிப்பாக ஈவன் நம்பர். ஓகேவா. ஸோ P² வந்துட்டு ஈவன் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குது. இப்போது இந்த ஈவன் நம்பருக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஈவனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஒரு நம்பர் இருக்குது, இது ஒரு ஈவன் நம்பர். ஓகேவா. இதுக்கு ரூட் எடுங்க 2 கிடைக்கும். இந்த 2 என்னது தான், ஈவன் நம்பர் தான். சப்போஸ் 16 ஒரு இன்டிஜர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஈவன் நம்பர். இந்த ஈவன் நம்பருக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4 கிடைக்கும், இதுவும் ஈவன் நம்பர் தான். பட் ஒரு ஈவன் நம்பருக்கு ரூட் எடுக்கிறப்ப அது வந்துட்டு ஆட் நம்பராக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு P² வந்துட்டு ஒரு ஈவன் நம்பர்னு கிடச்சிருக்குது. இதில் இருந்து ஜெனரலாக நம்ம எப்படி எழுதிடலாம், பியும் ஈவன் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா. ஒரு ஈவன் நம்பரை நம்ம எப்படி எழுதுவோம், 2 × சம் இன்டிஜர் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ பியை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 × சம் m வேர் m இஸ் அன் இன்டிஜர் இப்படி எழுதலாமா. ஸோ நமக்கு பியோட வேல்யூ 2m அப்படின்னு கிடச்சிருக்குது. இப்போ இந்த பியோட வேல்யூவை இந்த இக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த இக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும் பாருங்கள். இந்த பிக்கு பதிலாக 2m அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ 2m² மாறும், ஈக்குவல் டு 2 × Q² இப்படி கிடைக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு வேல்யூக்கும் ஸ்குவார் எடுத்தோன்னா 4m² கிடைக்கும், ஈக்குவல் டு 2 × Q². ஸோ இதில் இருந்து Q² வேல்யூ என்ன கிடைக்கும், 4m² / 2 அப்படி கிடைக்குமா. இதில் இந்த 4 and 2 கேன்சல் பண்ணால் நமக்கு 2 × m² இப்படி கிடைக்கும். தட் இஸ் Q² வேல்யூ 2m² இப்படி கிடைக்கும். தட் இஸ் Q² வேல்யூ எப்படி கிடைச்சிருக்குது, 2 × 1 இன்டிஜருக்கு ஸ்குவார். தட் இஸ் ஆல்ரெடி m இன்டிஜர்னே நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ m² வேல்யூவும் கண்டிப்பாக இன்டிஜராக தான் இருக்கும்.
ஸோ க்யூ ஸ்கொயருக்கு வேல்யூ நமக்கு எப்படி கிடச்சிருக்குது, டூ இன்டூ an integer அப்படி கிடச்சிருக்குது, தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ க்யூ ஸ்கொயரும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். ஓகேவா, க்யூ ஸ்கொயர் ஈவன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஈவனாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ க்யூ ஈவன் அப்படின்னா இதில் இருந்து க்யூக்கு வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், டூ இன்டூ சம் இன்டிஜர், அந்த இன்டிஜரை நம்ம என் அப்படின்னு அசைன் பண்ணிப்போம், என் இஸ் அன் இன்டிஜர். ஓகேவா, க்யூக்க வேல்யூ என்ன இருக்குது, டூ என், அண்டு பிக்க வேல்யூ ஆல்ரெடி பார்த்தோம், டூ எம். ஸோ இந்த பி அண்டு கியூக்கு இடையில இந்த காமன் டிவைசர் வந்து டூ ஆகுது இருக்கும், விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். எதனால், நம்ம ஆல்ரெடி என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோம், பி அண்டு கியூக்கு இடையில காமன் டிவைசர் ஒன்றுமே கிடையாதுன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, இது கூடால கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஸோ நம்ம அசியூம் பண்ணோம் பார்த்தீங்களா, ரூட் வந்து ரேஷனல் நம்பர்னு, இது வந்து ராங் அப்படின்னு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ ரூட் எப்படி இருக்கும், ஒரு இர்ராஷனல் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா,